சாமணியன் முகாம் ஜனன் சார்பாக என்னோட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கடவுளுக்கு படைக்கிற நைவேத்தியத்தை அவங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா? இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமணியன் முகாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடவுள் படையலை சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா? ஒரு சிஷ்யன் அவங்கள குருக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. குருவே, நம்ம படைக்கிற நம்ம இறைவனுக்கு படைக்கிற நைவேத்தியம் அதை சாப்பிடுறாங்கன்னு நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம இலையில வச்சு படைக்கிற நைவேத்தியத்தை அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஏன் அங்கே இருக்குது, நம்ம எப்படி பிரசாதமாக சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டாங்க. குரு அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அவங்கள உத்து பார்த்து, நம்மளோட வகுப்புக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ வகுப்பறையை தயார் செஞ்சுவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வகுப்பறையெல்லாம் தயார் செஞ்சு எல்லா மாணவர்களும் அங்கே உக்காந்துருந்தாங்க. உடனே குரு வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க. கேள்வி கேட்ட சிஷியனை குரு சைகையால் கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டாங்க, நீ மந்திரத்தை ஒழுங்காக உள்வாங்கி படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சிஷியன் சொன்னாங்க, நான் உள்வாங்கி படிச்சுட்டேன் குருவே அப்படின்னு சொன்னாங்க. எங்கே ஒரு தடவை சொல்லு பார்ப்பேன்னு சொன்னாங்க. உடனே அந்த சிஷியன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவம் மகேஸ்வரூப குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லி முடிக்கிறாங்க. உடனே அந்த குரு சொல்கிறாங்க, நீ வந்து ஒழுங்காக உள்வாங்கியே படிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிஷியனுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. உடனே புத்தகத்தை எடுத்து திறந்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி தான் புத்தகத்தில் இருந்தது, ஒரு வார்த்தை கூட தவறாமல் இல்லை, தவறாக இல்லை. குருக்கிட்ட சொல்கிறாங்க, குருவே ஏதாச்சும் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஆனால் நான் சொன்ன மாதிரி புத்தகத்தில் அப்படியே இருக்குது, எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது குரு சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக உள்வாங்கி படிச்சின்னா அதில் இருக்கிற எழுத்து மந்திரம்லாம் எப்படி அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த சிஷ்யன் எனக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. உடனே குரு சொல்கிறாங்க, கடவுள் வந்து சூட்சம வடிவத்தில் இருப்பாங்க, சூட்சம வடிவம்னா கண்ணுக்கு தெரியாது, நம்மலாம் ஸ்தூல வடிவம், நீ எப்படி ஸ்தூல வடிவத்தில் இருக்கிற மந்திரத்தை சூட்சம வடிவத்தில் உள்வாங்கி அதை அங்கே அந்த மந்திரம் அங்கே இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம படைக்கிற நைவேத்தியத்தையும் கடவுள் சூட்சம வடிவத்தில் வந்து சூட்சம வடிவத்தில் இருக்கிற உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஸ்தூல வடிவத்தில் இருக்கிற உணவை வச்சிடுறாங்க, அதுதான் நம்ம பிரசாதமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிஷ்யன் சொல்கிறாங்க, குருவே நீங்கள் என்னோட ரொம்ப நாள் சந்தேகத்தை தீர்த்துட்டீங்க, எனக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, யார் கடவுளுக்கு முழு மனசோட படைக்கிறாங்களோ அதை கடவுள் சூட்சம வடிவத்தில் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.